Welcome and welcome to DSS Training Solution. This is SQL Query Pathinoru video. Ilana SQL Query Performance Tuning Part 1 nu kodu neenga vechikalam. So in the video la vandu nama neraya informative vishayam kattukrom. Eppadi vandu SQL query vandu nama anuganum andha or query nama eppadi design pannanum, query eppadi optimize pannanum idha pathi fulla detailed ah nama paaka porom. So idhu varaikku neenga DSS Training Solution channel subscribe pannalna. Channel subscribe pannikonga, bell icon press pannikonga. So DSS Training Solution la vara videos la instant notifications ungalukku eppovum vandute irukum. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டாபிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு எஸ்கேல் ஃபெச்சஸ் எ டேட்டா. ஸோ நமக்கு தெரியும், நான் ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இல்லை செலக்ட் குறி போட்டாலோ சம் ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணுறேன், செலக்ட் போட்டாலோ அப்டேட் போட்டாலும் சம்திங் பண்ணும்போது எனக்கு வந்து டேட்டா வந்துடுது கரெக்டாக. ஆஸ் எ என் யூசர் எனக்கு டேட்டா வருது. பட் டேட்டா வர்றதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எஸ்கேல் இன்ஜின் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, டேட்டா எப்படி ஃபெச் பண்ணிட்டு வருது, எதெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, இதை பற்றி டீட்டெயில்டாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இதை பற்றி ஒரு வீடியோ நீ நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நம்ம கொரி ஆப்டிமைசேஷன் எல்லா டெவலப்பர்னாலும் சரி எந்த அட்மினிஸ்ட்ரேஷனாலும் சரி அவங்களோட அந்த கரியரில் ஒரு கட்டத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனை பற்றி அவங்க ஒரு ஸ்டெப்பில் நீ கடந்து வந்திருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை நம்ம கடந்து போகும்போது அது இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணால் அந்த ஆர்கிடெக்சர் எப்படி வந்து அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த ஆர்கிடெக்சர் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல போய் நம்ம செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், அது செக் பண்ணுறது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதில் அந்த மெக்கானிசம் நமக்கு புரியும். மெக்கானிசம் எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளால் எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக வந்து கொரியை வந்து டியூன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பிளேடு போடல உள்ளே போயிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து நம்ம போட்டிருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி நேம் எஸ்கியூல் டிசிஸ். இது வந்து நார்மல் கொரி தான் கரெக்டாக. நார்மல் கொரியை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் எல்லாம் டாஸ்க் நடக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ கொரி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கொரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ப்ரோட்டோக்கால் லேயர்னு ஒரு இடத்துக்கு போகும். ப்ரோட்டோக்கால் லேயருங்கிறது ஒன்று நத்திங் பட் எஸ்கேல் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லேயர். இந்த எஸ்கேல் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லேயரில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட குறி வந்து சர்வருக்குள்ளே போகும், எஸ்கேல் இன்ஜினுக்குள்ளே போகும். எஸ்கேல் இன்ஜினுக்குள்ளே இப்போ என்னோட குறி வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, இதை நான் சொல்கிற சினாரிஸ் வந்து ஒரு மால் இல்லைன்னா ஒரு மால்னு நீங்கள் வச்சுக்கோங்களா, ஒரு மாலுக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ இப்போ இந்த எஸ்கேல் குறைங்கிறது நத்திங் பட் நான் தான். ஸோ இதில் வந்து ஓரோ ஸ்டேஜஸ் நம்ம எப்படிலாம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோட்டோக்கால் லேயருக்குள்ள எஸ்கேல் ப்ரோட்டோக்கால் லேயருக்குள்ளே வந்து என்னோட எஸ்கேல் குறி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன பண்ணால் கமாண்ட் பார்சல் இருக்கும். ஸோ கமாண்ட் பார்சல் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த எஸ்கேல் குறி வந்து வேலிடான குறியா இல்லையா. ஸோ கமாண்ட் பார்சல் என்னலாம் பார்க்கணும்னா, எஸ்கேல் குறி ஃபஸ்ட்டு வேலிடான குறியா இல்லையா, நான் எஸ்கேல் குறியில் யூஸ் பண்ணியிருக்க சிண்டெக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா. மூணாவது பாயிண்ட், இந்த எஸ்கேல் குறியில் யூஸ் பண்ணியிருக்க டேபிள்ஸ் எல்லாமே கரெக்டான எக்ஸிஸ்டிங் டேபிள்ஸ் தானே இல்லையா, ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேனா, காலம் நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேனா, ஆலஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அந்த எஸ்கேல் குறியோட வேலிடிட்டிலாம் செமினாட்டிக்ஸ் செக் பண்ணுற இடம் தான் வந்து கமாண்ட் பார்சல். ஃபஸ்ட்டு எஸ்கேல் உள்ள வந்து ஃபஸ்ட் அந்த எஸ்கேல் குறியோட அந்த கமாண்ட் பார்சல் யூஸ் பண்ணி அதை வந்து எஸ்கேல வந்து ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எஸ்கேல வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இந்த குறி ஸ்ட்ரைட்டவே ஹேஷ் வேலையை கன்வெர்ட் பண்ண குறி ஸ்ட்ரைட்டவே வந்து ஆப்டிமைசர் இன்ஜினுக்கு போகும். ஆப்டிமைசர் இன்ஜினில் என்ன நடக்கும்னா, எனக்கு இந்த ஆப்டிமைசர் இன்ஜினில் தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் டியூனிங் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஃப்ராக்மெண்டேஷன், டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ், எப்படி வந்து இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகுது, இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை பற்றி பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஆப்டிமைசர் ஓட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். ஸோ ஆப்டிமைசர் என்ன பண்ணணும்னா, எஸ்கேல வந்து பேசிக்ஸாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணும். டேபிள், இண்டெக்ஸு, டேட்டா ரோஸ் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணும். ஆப்டிமைசர் இன்ஜினில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்க குறியில் இருக்க டேபிள் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் வச்சு ஆப்டிமைசேஷன் பிளான் ப்ரெசென்ட் கிரியேட் பண்ணும். ஸோ எஸ்கேல் இன்ஜினில் மல்டிபிள் அல்கிரிதம்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் பிளான்ஸ் முதல் கிரியேட் பண்ணும். இந்த குறி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த மாதிரி பிளான் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கேன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிமைசர் வந்து கிரியேட் பண்ணும். எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து ஒன்று தான் கிரியேட் பண்ணுவாங்க, ஒன்று கிரியேட் பண்ணால் மல்டிபிள் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த மல்டிபிள் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் கிரியேட் பண்ண அந்த மல்டிபிள் எக்ஸிக்யூஷன் பிளானில் ரொம்ப ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் இருக்கும்ல, அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை வந்து ஆப்டிமைசர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் ஆப்டிமைசர் வந்து எக்ஸிக்யூஷன் பிளான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டவே வந்து குறி எக்ஸிக்யூட்டருக்கு அனுப்பும். ஸோ குறி எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் கமாண்ட் பார்சல்லேருந்து எனக்கு அந்த குறி இருக்கும், அந்த குறிக்கு இந்த ஆப்டிமைசரில் என்ன எக்ஸிக்யூஷன் பிளான் கொடுத்துருக்கோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸிக்யூஷன் பிஹேவ் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூஷன் பிஹேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்சஸ் மெத்தட்ஸ்னு ஒரு செக்ஷனுக்கு வரும். அக்சஸ் மெத்தடில் என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட மெமரி பஃபர் கேஷில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கும். அதாவது பஃபரில் இருந்துச்சுன்னா எனக்கு சாஃப்ட் பார்சிங் பண்ணும், பஃபரில் இல்லை மெமரி இல்லைன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்கில் எடுக்கணும். இல்லைனா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நான் இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு கமிட் ஆகாத ட்ரான்சாக்ஷனாக இருக்கும், லாக் ஃபைல்ஸில் இருக்கலாம்,
அந்த இது வந்து அக்சஸ் மெத்தட் சம் பண்ணும். அக்சஸ் மெத்தட் தான் வந்து டிசைட் பண்ணும் வெதர் இந்த எக்ஸிகியூஷன் பிளான்ல யூஸ் பண்ணி நான் வந்து லாக் ஃபைல்ஸ்ல இருந்து எடுக்கணுமா இல்ல டேட்டா ஃபைல்ஸ்ல இருந்து எடுக்கணுமா சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் மேனேஜருக்கு போகும், டிரான்சாக்ஷன் மேனேஜர்ல இருந்து அது டிசைட் பண்ண ஓகே இது வந்து டேட்டா ஃபைல்ஸ் இருக்கா லாக் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ லாக் ஃபைல் இருந்தால் லாக் ஃபைல்ல இருந்து ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து பஃபருக்கு வந்துடும், பஃர்ல இருந்து எனக்கு வந்து என்ன எண்ட் யூசர்ஸுக்கு வந்துடும். இதை வந்து சாஃப்ட் பார்சிங் சொல்லுவாங்க. லாக் ஃபைல் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டு பஃபர்ல இருந்து கூட வந்துடும். சப்போஸ் எனக்கு பஃபர் லாக் ஃபைல் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டு டேட்டா ஃபைல்ஸ்லேருந்து எனக்கு பஃபருக்கு வரும். பஃபருங்கிறது நத்திங் பட் ஒரு மெமரி கேஷ் தான் இல்லையா. பஃபர்ல என்ன இருக்கும்னா என்னோட டேட்டாவோட ரீசென்ட்லி யூஸ்டு கொரிஸோட அவுட்புட்ஸ் இருக்கும், ரீசென்ட்லி யூஸ்டு கொரிசென்ட் அதோட அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ வென் எவர் ஒரு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிக்யூட் கொரிய திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோட டேட்டா வந்து ஸ்ட்ரைட்டவே பஃபர்லேருந்து எண்ட் யூசருக்கு வரும். அதை வந்து சாஃப்ட் பார்சிங் சொல்லுவாங்க. பஃபர்லேருந்து வரலன்னா ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து வரும், டேட்டா ஃபைல்ஸ்லேருந்து வரும், அதை தான் வந்து ஹார்ட் பார்சிங் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் விட அந்த கொரி செகண்ட் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். கொரி செகண்ட் டைம் ஃபாஸ்ட்டாக ஏன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா என்னோட கொரியோட அவுட்புட் வந்து பஃபர்லேருந்து வரும், பஃபர் பூல்லேருந்து வரும். ஸோ பஃபர் பூல்லேருந்து வரும்போது எனக்கு ஹார்ட் டிஸ்கில் இருக்க இன்புட் அவுட்புட் கண்டென்ஷனை பற்றி எனக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஹார்ட் டிஸ்க் பைண்டரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எதுவுமே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக பஃபர்லேருந்து வரும். அது சாஃப்ட் பார்சிங்கில் வந்து ஸோ சாஃப்ட் பார்சிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் பார்சிங்கில் போகும்போது எனக்கு டேட்டா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இன்புட் அவுட்புட் கண்டென்ஷன் பார்க்கணும், ஹார்ட் டிஸ்க் கண்டென்ஷன் பார்க்கணும், ஹார்ட் டிஸ்க்கு பைண்டரி ஃபைலை வந்து திருப்பி எஸ்கல் ஒருண்டாக கன்வெர்ட் பண்ணணும், அது பஃபரில் ஸ்டோர் பண்ணணும், திருப்பி தான் இங்கே வரும் கரெக்டாக. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இட் வில் டேக் சம் கைண்ட் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ். இதனால தான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொரி ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணுறோம்னா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நம்ம பண்ணுறோம்னா எப்போவுமே வந்து ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் திருப்பி அதே கொரியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி பஃபர் மேனேஜரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா செகண்ட் டைம் வந்து கொரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், பட் இட் ஓன்ட் கிவ் அது ப்ராப்பர் ரிசல்ட். இது இப்படி தான் வந்து ஒரு எஸ்கியூஎல் கொரி வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆகுது. நார்மலாக ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இந்தந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ வெரி குயிக்காக நம்ம என்ன பார்க்கலாம், நான் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் லேயர் வருது, ப்ரோட்டோகால் லேயர்லேருந்து கமாண்ட் ப்ராசஸர் வருது, கமாண்ட் ப்ராசஸரில் என்னோட சின்டெக்ஸ் அனாலிசிஸ் செக் பண்ணு, அங்கே அந்த ஆப்டிமைசர் போது ஆப்டிமைசரில் தான் வந்து எக்ஸிகியூஷன் பிளான் டிசைட் ஆகுது. ஆப்டிமல் எக்ஸிகியூஷன் பிளான்லேருந்து கொரி எக்ஸிக்யூட் போய் அங்கேருந்து அக்சஸ் மெத்தட் வழியாக இதில் லாக் ஃபைல்ஸ் ஆர் டேட்டா ஃபைல்ஸ்லேருந்து பஃபர் வழியாக எனக்கு வந்து எண்ட் யூசருக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு எஸ்கியூஎல் கொரி வந்து ஃபெட்ச் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பர். ஸோ புரியலனா திருப்பி ஒருத்தர் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த அப்கமிங்கில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா இப்போ எஸ்கியூஎல் குறி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம் கரெக்டாக. அடுத்த வந்து ஒரு எஸ்கியூஎல் குறி எக்ஸிகியூஷன் பிளான் வச்சு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், பாட்டில்நெக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம பேசிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட அப்கமிங் வீடியோ வந்து எக்ஸிகியூஷன் பிளான். ஸோ டிஎஸ்எஸ் ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேருக்கு நான் புரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் கூட இன்டெப்தாக இல்லை பெட்டராக நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ புரியலாம் பிடிக்கலாம் நீங்கள் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், அதை வச்சு கூட நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் வீடியோ கொஞ்சம் கூட டீட்டெயிலாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரியலாம் நீங்கள் வந்து கீழே உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ்எஸ் ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன்.